Hello everybody, welcome to Sain TV's Kitchen Vlogs. Pandemic தொடங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்காக விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸ் போய் காட்டணும்னு நாங்க ட்ரை பண்ணி இந்த வாட்டி நம்ம அஞ்சப்பர் மில்பிட்டா ஸ்பிக் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அஞ்சப்பர் நல்லா தெரியும், தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் அதே மாதிரி ஃபேமஸான ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்க போறோம். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை தான் நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம். இங்க ஒரு ரோபோட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், சோ அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. நீங்க சொல்றீங்களா தோசை? and thank you. Let me check with them. Okay. Thank you so much. Mutton soup. ஒரு பீஸ் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு வாய் எடுக்கலாம். அவர் மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க வேணா. நல்லா இருக்கு. உப்பு பத்தலனா உப்பு வேணும். ஓகே தாங்க. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும். ரொம்ப ஆனா பிளேனா இருக்கு. ரொம்ப கிளியர் சூப்னால கொஞ்சம் புளிப்பு இருந்தா பெட்டரா இருக்கும் எனக்கு पर्सनल, பட் நல்லா இருக்கு. சி வந்துருச்சு. மேங்கோ லஸ்ஸி வந்து யூசுவலி பர்టిక్యులர்லி ஒரு கடையில இருந்து குடிப்பாங்க, அதே மாதிரி இருக்கான்னு தெரியல. குடிச்சு பார்த்தவேன், குடிச்சு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்னு. டேய் குடிச்சு பார்த்து சொல்றா. வி டேஸ்ட் டெஸ்ட் அண்ட் டெல் மீ குவிக்லி. மாஸ்க் அவுட் பண்ணுமா ப்ளீஸ். ஒழுங்கா அவுட் வச்சு பாக்கெட்ல. Good, it's good. Yeah. Thank you. சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு வந்திருக்கு. அஞ்சப்பர் ஸ்பெஷல் இது. ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ட்ரை பண்றேன். சீரக சம்பா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்குறதுக்கு. குவான்டிட்டியும் நிறையா இருக்குது. ஆனால் ஜென்ரலி இந்த கடையில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓவரால். முட்டை ஒன்று வச்சுருக்காங்க உள்ள புதஞ்சு, சர்ப்ரைஸ் எலமெண்ட். 7 முட்டை இருக்குதா. இது வந்து ஒரு வாய்ப்பை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாமே சீசனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூஸ்வலி நான் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்டு பழகினதுனால இது எனக்கு கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குது. ஸோ மைல்டர் ஃப்ளேவர் வேணும்னா கண்டிப்பாக இந்த கடையில் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ரொம்ப மைல்டாக இருக்குது. இதில் வந்து சிக்கன் 65 வந்திருக்கு. ஒரு பீஸ் சிக்கன் 65 ஒரு பீஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கலர் போடல இதுல, சோ தெரியுது கலர் போடலன்னு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு, மேல உள்ள ஜூஸியா இருக்கு. சூடு நல்லா இருக்கு. காரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது ஓவரால் நான் இப்ப சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தா எல்லாமே காரம் கம்மியா இருக்கு. சோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நல்ல ஜூஸியாவும் இருக்கு. இந்த ஐட்டம் வந்து அஞ்சப்பர் வெஜிடேரியன் ஸ்பெஷல் தாலி. வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். பொங்கல், சக்கரை பொங்கல், வத்த குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம், அப்புறம் பருப்பு கீரை போட்டிருக்காங்க, கூட்டு, சாம்பார், வெஜிடபிள் குருமா வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க, தயிர் அண்ட் ஒயிட் ரைஸ் ஒரு கிண்ணத்தில் இருக்கு. லிமிட்டட் மீல்ஸ் இது. இது வந்து அஞ்சப்பர் பாப்புலர் நான்வெஜ் மீல்ஸ். இதில் வந்து அந்த சைட்லேருந்து போயிடலாம். பீட்ரூட் பொரியல், கூட்டு, ரசம், பருப்பு, சக்கரை பொங்கல். இது வரைக்கும் சேமாக வெஜிடேரியனில் இருக்கிற அதே ஐட்டம் தான் இருக்குது. சப்பாத்தி இருக்குது, ரைஸ் இருக்குது, அப்பளம் இருக்குது. ஆனால் அந்த வெஜிடேரியன் மீல் அப்பளம் வரலையோ? அப்பளம் வந்துச்சு, சாரி, அது காட்டல உங்களுக்கு. இதில் செப்பரேட்டாக இருக்கிற எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் கறி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கறி அண்ட் மட்டன் குழம்பு கிரேவி மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒரு சிக்கன் சூப், ஒரு பெரிய போல் சூப் கொடுத்துருக்காங்க. பருப்புலாம் போட்டு சிக்கன் ஒரு பீஸ் போட்டு தயிர். இதுவும் வந்து லிமிட்டட் மீல்ஸ். ரைஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் இப்போ சாப்பிட போகிறோம். பசங்களுக்கு ஆர்டர் பண்ண பரோட்டா பிளேட் வந்திருக்கு வித் மட்டன் கறி, மட்டன் குழம்பு ஒரு பவுலில் கொடுத்துருக்காங்க, ரைத்தா இருக்குது, 2 பீஸ் பரோட்டா இருக்குது. கவின் இந்தாடா, நல்லா இருக்குது, ஃப்ளேக்கியா ரைத்தா இருக்குது எக்ஸ்ட்ரா, மட்டன் கறி எடுத்துப்பா. இங்கே யாரோ போகுது. Oh, thank you. நம்மளுக்கு டெலிவர் பண்ணிட்டு போதும் எக் பரோட்டாவை. இது பேர் வந்து சிலோன் எக் பரோட்டா. இதில் வந்து பரோட்டாக்குள்ள நடுவில் வந்து முட்டையை போட்டிருப்பாங்க மடித்து அடியில். சரி பாருங்க, மேலே கிறிஸ்பியாக இருக்கா, ரொம்ப ஃபேமஸ் இது. இது வந்து மட்டன் தோசை. உள்ளுக்குள்ள வந்து ஓபன் பண்ணுங்க. நம்ம மசால் தோசைக்கு உள்ள இருக்கிற மாதிரி மட்டன் தொக்கு மாதிரி பண்ணி அதை உள்ள வச்சிருக்காங்க. நல்லா நல்லா ஜூஸியா இருக்கு பாக்கிறதுக்கு. கூட வந்து 3 விதமான சட்னி, ஒரு கிரீன் சட்னி இருக்கு, புதினா இருக்கும்னு நினைக்கிறேன், அதுல தேங்காய் சட்னி இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு, அப்புறம் ஒரு நான்வெஜ் சால்னா மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. சால்னா தான் நினைக்கிறேன், இருங்க ஒரு வாய் எடுத்து ட்ரை பண்ணிடுவோம். மட்டன் சால்னா, மட்டன் கிரேவியோட மட்டன் சால்னா நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு சால்னா. அதில் அந்த தொக்குல வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு. ஒரு பீஸ் எடுத்து அதில் இது பண்ணி கொடுங்க, அதை கொஞ்சமாக வச்சு கொடுங்க. முடிங்க, அவசரமே இல்லை. உள்ளே வந்து பைண்டிங் ஏஜென்ட் வந்து முட்டை போட்டிருக்காங்க, அது மேலே இந்த தொக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நான் நல்ல நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டன். ஸ்பைசி ஆனால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மட்டன் நல்லா சாஃப்டாக வந்து நல்லா இருக்குது. இது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல டைப் ஆஃப் ஒரு மீல். ஈவினிங் டிஃபனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து வாங்கி சாப்பிடலாம் தானே ரவி? என்ன ஓ இல்லை, இந்த கிரேவியை ட்ரை பண்ணவா? சும்மா நான் சப்பாத்தி கொஞ்சோண்டு இதில் மட்டன் கிரேவியில் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. மட்டன் கிரேவி குழம்பு ஸ்டைலில் இருக்கு. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக எல்லாம் ஒரு ஸ்பூன் சாதம் போட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல வந்து மட்டன் குழம்பு, கிரேவி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால இது வந்து ஒரு மாதிரி வீட்டு ஸ்டைல் குழம்பு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றுனதுனால ரிச்சான அந்த அரைச்சு ஊற்றின ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் குழம்பு இப்போ ட்ரை பண்ணலாம். சிக்கன் குழம்பு வந்து கிரேவி ஸ்டைலில் இருக்குது, தேங்காய் இல்லை இதில். ஸோ எனக்கு தெரியுது பார்க்கும்போது. இது வந்து கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக டாமினேட் பண்ணுற கிரேவியாக இருக்குது சிக்கன் குழம்பு. என்னோட ஃபேவரட் வந்து ஃபிஷ்ஷு. ஃபிஷ் குழம்பு என்ன ஃபிஷ் போட்டிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போது கேட் ஃபிஷ் மாதிரி இருக்குது பார்க்க, ரெட்டா இருக்கு குழம்பு. சால்மனா இல்ல கேட் ஃபிஷ் தான் நினைக்கிறேன். மீன் வந்து மீன் குழம்பு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. புளிப்பு அவ்வளோ இல்லை, புளிப்பு கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்காங்க, தேங்காய் ஊத்துல. இதுவும் நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த இந்த பர்டிகுலர் மீலுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் கறியுமே 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. ஆக்சுவலி வெஜிடேரியன் குருமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வெஜிடேரியன் ரொம்ப அதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ஓவரால் மைல்டா இருக்கு, ரொம்ப ஜென்ரலா எல்லாமே மைல்டா இருக்கு. ரவி மாதிரி குழந்தைய பேலட் வச்சிருக்கவங்க வந்து சாப்பிடலாம். ஆமா ரவி வெஜிடேரியன் தானே சாப்பிடுறாரு, அவர் பியூர் வெஜிடேரியன் தானே நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம குரூப்ல தேவை, ஏன்னா நம்ம வந்து வெஜிடேரியன்லாம் ட்ரை பண்ணோம்ல. ஆக்சுவலி ரைட், வெஜிடேரியன் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வெஜிடேரியன் மீல் வந்து அஞ்சப்பர்ல சாப்பிடுங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. வினோத் இது ட்ரை பண்ணி பாருங்க, கூட்டு ரொம்ப லைக் ஒரு அந்த குழம்புக்கு ஒரு கிக் இருக்கும்ல, அது மிஸ் ஆகுது. ரைட், அந்த சவுத் இண்டியன் டச் இருக்கும்ல, அது இல்லை. அதனால ஏதோ கன்ஃபியூஸ்டு ஒரு கன்ஃபியூஸ்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு வேணும்? எக் பரோட்டா, சிலோன் எக் பரோட்டா. பிச்சு வேகமாக பிச்சு கொடுங்க, நான் எடுத்து. இந்த கிரேவிலாம் வச்சு சாப்பிடுங்க, தவினோட கிரேவிலாம் சும்மா தான் இருக்கு. சொன்னோம், அதனால எங்களுக்கு வந்து ஒரு கப்பு சாம்பார் வச்சு அனுப்புறாங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்கிட்ட வருது, நம்மள தேடி வருது. தமிழ்ல ஏதாவது பேர் வச்சிருக்க அங்க இருக்க நீ, அங்க இருக்க நீ வச்சிருக்கேன். Thank you. சூப்பரா இருக்கு. Firefly out of focus வைங்க, ஃபயர் ஐயா இருக்காரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல. சும்மா இருங்க, ஆடாதீங்க. ஸோ சூப்பரான ஃபில்டர் காஃபி வந்திருக்கு. எல்லாமேலும் நம்ம கண்டிப்பாக காஃபியோட ஃபினிஷ் பண்ணோன்றதுனால எங்கள் குரூப்பில் ஒரு ஆள் இருக்காங்க, எங்கே போனாலும் நான் தோசையும் காஃபி தான் சாப்பிடுவேன்னு ரொம்ப அடக்கமானவங்க. அதனால் அவங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான டிகிரி காஃபி. ஒருத்தர் வந்து ரொம்ப சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, எதுவுமே வேணாம் அப்படின்னாரு. ஆனால் ஃபலூடா வந்தோடனே பரவாயில்ல எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராவா. இந்த டே தொடர்ந்து போகும்போது பார்ட் 2 உங்களுக்கு நான் கண்டிப்பாக காப்பேன் என்ன சாப்பிட்றாருன்னு. அந்த மூஞ்சியை காட்ட வேணான்னு நாங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுருக்கோம். இது வந்து ஃபலூடா, இது ஒரு ஃபலூடா. இத்தனைக்கும் அவர் ஸ்வீட்டே வேறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவார். நாங்கள் பிடிங்க ஒரு ஸ்பூனை பிடிங்க, நான் முதல்ல ஒரு வாய் சாப்பிட போகிறேன். நீங்கள் எடுங்க, உங்களது எடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு ஆபரேஷன் பண்றேன் இப்போ. ஏய் என்னென்னமோ ஃப்ளேவர்லாம் இருக்கு உள்ள. வாட் ஏ வாவ். யா யா எஸ் 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 எஸ். குத்தி குத்தி கிண்டுகடா உள்ள. லேயர் லேயரா சாப்பிடுங்க. யார் சொன்னா? அப்பலாம் கிடையாது. एक्चुअली வந்து ஆமா வந்து போட்டு குழம்பு மாதிரி பண்ணாங்க. அப்ப அடியில இருக்க ஃப்ரூட் எப்படி வரும் உங்களுக்கு? இருங்க இப்ப கொஞ்சம் லேயர் பண்ணிட்டேன்ல, இப்ப தூக்கி மேலே போடுவா போடவா. அப்படியே ஸ்பூன் இத பண்ணி சாப்பிடுங்க. போடு போடு போடு. இல்ல एक्चुअली இடம் இல்ல இதுல பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு அடியில சியா சீட் வேணும்னா போய் தான் ஆவணும். நீங்க அடியில ஃபுல்லா ஐஸ்கிரீமா இருக்கு, ஃபுல்லா ஐஸ்கிரீமா இருக்கு. एक्चुअली நீங்க வந்து சாப்பிடும்போது மெல்ட் ஆயிடும் ஐஸ்கிரீம். அப்ப அது வந்து மிக்ஸ் ஆகும். ஏய் ஃப்ரூட் ஸ்டார்டிங்லயே நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து ஒரு சோம்பு போட்டு அதையும் முடிச்சிட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப காரம் கம்மியாக இருந்தது, உப்பெல்லாம் கரெக்டாக. அதாவது ஜென்ரலி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் நார்த் இண்டியன் ஃபுட், சாரி நான்வெஜ் ஃபுட்டு. இது அவ்வளோ இல்லை, கரெக்டாக மீடியமாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே உள்ளே இருக்கிற குக்ஸு ஷெஃப்ஸ் எல்லாருமே வந்து லேடி குக்ஸ் அண்ட் லேடி ஷெஃப் இருக்காங்க. அதனால் 1.5 வருஷம் அவங்க 1.5 இயர்ஸ் அவங்க வந்து பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ திரும்ப ரீஓப்பன் ஆகுறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் பே ஏரியாவில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அவர் வந்து அங்கே வேலை பார்க்குறவர் வந்து சொன்னார்கிட்ட வந்து ப்ளஸ் ரொம்ப கூலான அந்த ஒரு ரோபாட் இருக்குது ஃபுட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிடைசர் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ரோபாட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் நாங்கள் அங்கே இருக்கண்ணின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லும் போது நீங்கள் அவர்கிட்ட நான் அங்கே இருக்கண்ணியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி அஞ்சப்பர் மில்பிட்டாஸில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். Thank you guys for watching this video.